சொன்னாங்க பாத்தீங்களா அண்ணா? அதானே அதான் சொல்றாங்க. அப்படியா? சூப்பரா சொல்றாங்களா? நீங்க கேட்டிருந்தீங்களா? ஆனா நான் கேட்டிருந்தானே. பாட்டு எப்படி பண்ணாங்க அண்ணே? ரொம்ப நல்லா ஆண்டாங்க அண்ணே. ரொம்ப நல்லா பாடாங்களா? அப்படியா? அப்புறம் நீங்க கூட ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஐயோ வேண்டாம் அண்ணே. ஏன் எல்லாரும் நீங்க பாடுறது எல்லாம் ரொம்ப விரும்புறாங்க. சின்ன பாட்டு பாடுவீங்களே, பாடுறீங்களா? இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தா? நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. அப்படியா? சரி பரவாயில்ல, அவங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு அவ்வளவு நல்லா பாடுறாங்கல்ல, நீங்க நல்லா பாடுறீங்கல்ல. ஆனா நல்லா ஆடுறேன். இந்த குடல்ல கொஞ்சம் தண்டை கட்டிச்சேன். தண்டை கட்டிச்சா? அப்படியா? சரி பாடு பாடல. ஒரு வசனம் மாதிரி சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்றேன். சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லட்டுமா? இன்னைக்கு விசேஷமான ஒரு நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியுமா? கிறிஸ்துமஸ் என்ன பண்ணுவாங்க? கேக் சாப்பிடுவாங்களா? அப்புறம் என்ன சாப்பிடுவாங்க? அப்புறம் இட்லி. அப்புறம் எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த கிறிஸ்துமஸ் எதுக்காக கொண்டாடுறாங்க தெரியுமா? எதுக்காக? இல்ல பிறந்தாருல்ல, அது வந்து நினைவு கூறுவது தான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. சரி கொஞ்சம் அந்த கதையை மாத்திரம் சொல்லப்பா. அந்த இப்பெல்லாம் அவங்க கிறிஸ்துமஸ் அப்ப என்ன இருக்கும் பாத்திருக்கியா? எல்லா இடத்துலயும் ஸ்டார் இருக்கும். அப்புறம் லைட் போட்டிருப்பாங்க. அப்புறம் குடில் குடியில் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? அப்புறம் என்ன இருக்கும்? பிரியாணி. நல்லா பிரியாணி எல்லாம் இருக்கும். சரி எப்போ பாரு சாப்பாடுக்கே போறீங்க. சரி சரி, ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்ல போறேன்னே. ஒரு கேட் கீப்பர் இருந்தார். அவர் பேர் கேட் கீப்பர் தெரியுமா? தெரியுமே. ரயில்ல இருக்குல்ல, ரயில்ல பாத்துருக்கீங்கல்ல, ட்ரெயின் போகும்ல, ட்ரெயின் போற இடத்துல கேட் கீப்பர்னு ஒருத்திருப்பாரு. ட்ரெயின் போற சமயத்துல அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த கேட்டை வந்து மூடிடுவார். எதுக்காக மூடுவாரு? கார்லாம் போகாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, அந்த கேட்டை வந்து மூடிடுவாரு. அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நாட்கள்ல வந்து கேட்டு எல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரெயின் வருதுன்னு சொன்னா ஒரு சிகப்பு விளக்கு இருக்கும். என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சிகப்பு விளக்கு எடுத்து இப்படி காட்டுவாங்க. அப்ப காட்டும் போது அந்த பஸ் எல்லாம், பஸ் கார் எல்லாம் வருதுல, அதெல்லாம் வந்து நின்னுறணும். ஆமா. அப்ப ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா, அந்த கேட் கீப்பர் வந்து அந்த லைட்டை காட்டாம விட்டார். காட்டாம விட்டதும் அது ஒரு ஒரு கார் வந்துருச்சு, ட்ரெயின் வந்து அது மேல அடிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, எல்லாரும் வந்து அவன் அந்த கோர்ட்டில் கொண்டு போய் அவரை நிப்பாட்டிட்டான். ஏன் நீ வந்து லைட்டு காட்டல அப்படின்னு. அப்போ ஜட்ஜி கேட்டாரு அவர்கிட்ட வந்து, நீ வந்து லைட்டு காமிச்சியா ட்ரெயின் வரும்போது, நீ லைட்டு காமிச்சியா? உண்மையை சொல்லுங்க லைட்டை காமிச்சிருந்தா அந்த காருக்காரன் வந்திருக்க மாட்டாங்கல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? உண்மையா சொல்லுங்க, லைட் காமிச்சிங்களா? அப்ப அவர் சொன்னாரு, அம்மா லைட் நான் காமிச்சேன், ஆனா அதுல எண்ணெய் இல்ல, அணைஞ்சு போச்சு. எண்ணெயில் என்ன ஆச்சு? அணைஞ்சு போச்சு. ஜட்ஜி என்ன கேட்டாரு?
லைட் காமிச்சான்னு கேட்டாரு. ஆமா லைட் காமிச்சேன், ஆனா லைட்ல எண்ணெய் இல்ல, எண்ணெய் இல்லாம லைட் இல்ல, எரியல. ஆனா உண்மையான கிறிஸ்துவ என்ன இருக்குன்னா, நம்முடைய உள்ளத்துல ஆயுள் இருக்கணும், இயேசாமிய ஏற்றுக்கொண்டிருக்கணும், அதுதான் உண்மையான கிறிஸ்துவர். விளங்குதா? நல்லா சரி, நம்ம போயிட்டு வரலாமா? டாடா.